ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். பாகற்காய் அப்படின்னாலே சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களையும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை இதை மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்க, எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முதல்ல பாகற்காய்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிஞ்சி பாகற்காயாக இருக்குது பாருங்க. இப்போ இதை நான் கட் பண்ணேன், அந்த விதைகள்லேருந்து நிறைய புழுக்கள் வந்துச்சு. எதுக்காக இதை வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னா, சில வேளைகளை நம்ம அவசரமாக இதை கட் பண்ணி போட்டுருவோம், உள்ள அந்த புழு பூச்செல்லாம் பார்க்க மாட்டோம். எந்த ஒரு பழமோ காய்கறிகளோ இருந்தாலும் அதுக்குள்ளே புழு பூச்சிகள் இருக்க தான் செய்யும். கவனமாக பார்த்து அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. விதைகளெல்லாம் நீக்கி நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பொரியல் பண்ணுறதுனால இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும், 2-3 இனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாகி வெந்து வந்தாலே நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காய்களை இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம். முதல்ல நீங்கள் உப்போ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். அந்த உப்பு நம்ம முதல்ல போட்டிங்கன்னா கணுசம் தெரியாது, அதுக்காக தான் நம்ம உப்பை முதல்ல சேர்க்கறது இல்லை. இந்த எண்ணெயிலே முதல்ல நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா பாகற்காய்கள் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இனி நீங்கள் மசாலா பொருட்களோ உப்போ சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பொருட்களை போட்டு ஒரு 3 நிமிஷம் திரும்பவும் நம்ம எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கசப்பு சுவை குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா ஒரு 2-3 முறை கலந்து விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாகற்காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். முதல்ல நல்லா இதை கலந்து விட்டு ஒரு 2-3 முறை இதை மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், பாகற்காய்கள் எல்லாம் நல்லா சாஃப்டாகி கசப்பு சோவெல்லாம் குறைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த கடாயிலே இந்த பாகற்காய்களை ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்து வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இது கூட முட்டைகளை நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் அந்த ஓரமாக இன்னொரு பகுதி இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாவக்காய்க்கு 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். முட்டையினுடைய அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் கூட்டிக்கிடவும் செய்யலாம், குறைச்சிக்கிடவும் செய்யலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டை பொரியெல்லாம் நம்ம பண்ணுவோம் பாருங்கள், பூ பூவாக உதிரி உதிரியாக வரும் இல்லையா, அதே மாதிரியே இந்த முட்டையை நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் டைரெக்டாக அந்த பாகற்காயில் ஊற்றி பண்ணும்போதுல கொஞ்சம் கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக இருந்தது மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி சைடாக ஒதுக்கி இதை நல்லா பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாகற்காய்கள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதுல பாகற்காய்களை சாப்பிடாதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே இதை நம்ம துவரம்பருப்பை தனியாக வேக வச்சோம் அப்படின்னா அதில் 1/2 கப் அளவுக்கு எடுத்து அந்த முட்டைக்கு பதிலாக அதை போட்டு கூட இறக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கசப்பு சுவை அந்த அளவுக்கு தெரியாது. பாகற்காய்கள் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று, புழு பூச்சிகளெல்லாம் வயிற்றில் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றிரும். அதனால் குழந்தைங்களோ பெரியவங்களோ நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு முறை இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.